வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது வந்து பைத்தானோட இஃப் கண்டிஷன்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேண்டேட்ரி திங், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது இது இல்லாமல் கண்டிப்பாக 99.99% எந்த ப்ரோக்ராமும் இருக்காது. மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் படிக்கும்போது தான் உண்மையிலேயே ப்ரோக்ராமிங்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு லெவல் ரீச் ஆன மாதிரி இருக்கும் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் முடிக்கும் போது. ஓகே, ஸோ பார்க்கலாம். இஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கொஞ்சம் குட்டி சினாரியோட சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா புரியும். ரைட், ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லையா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன இன்புட் வாங்கலாம், ஒரு குட்டி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம். ஒரு சிட்டி நேம் வாங்கலாம், சிட்டி ஈக்குவல் டு input please enter your city name. okay, and then இப்போ நீங்க enter பண்ண போற சிட்டி நேம் குறிப்பிட்ட ஒரு இன்புட்டா இருந்தா அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். சோ இப்போ if அந்த சிட்டி நேம் வந்து, ஓகே இப்போ அந்த சிட்டி நேம் வந்துட்டு ஒருவேளை சிட்டி நேம் வந்து ஒருவேளை சென்னையா இருந்தா, ஓகேங்களா, சென்னையா இருந்தா என்ன பண்ணணும். ஓ, நான் ஒரு வாசகத்தை எழுதுறேன், பிரிண்ட். ஆ, யூ ஆர் லிவிங் இன் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ். பார்க்கலாமா, பட் இப்போ நம்ம டைரக்டா இப்படி இன்புட் கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணலாம். இப்போ ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு சென்னை இப்படி கொடுத்துட்டு இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரைட், இப்போ ரன் பண்ணலாமா. ஃபைவ் enter. oh chennai, chennai பாத்தீங்களா, சென்னை போட்டோடனே நமக்கு சொல்லுது. இப்ப நம்ம மதுரைன்னு டைப் பண்ணலாமா, மதுரை போட்டா என்ன ஆகுது நமக்கு, MADURAI. ஏன்னா அதுகிட்ட இன்புட் இல்லை, இன்புட் இல்லாத போது அதால எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை மதுரை பத்தின இன்புட் கொடுத்துருந்தா அது மதுரை பத்தி காமிக்கும். ஒருவேளை மதுரை பத்தி தெரியலனா கூட வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், அது நம்ம செட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்துட்டு எல்ஸ், ஒருவேளை எல்ஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிஷன் எதுவும் செட் பண்ண முடியாது. நம்ம டைரக்டா வந்துட்டு அந்த இதுதான் செட் பண்ண முடியும். வாட் இஸ் இட், அந்த என்ன ஃபங்க்ஷன் காட்டணுமோ நம்ம வந்து அதுதான் செட் பண்ண முடியும். ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட், சாரி வி டோன்ட் ஹாவ் யுவர் சிட்டி டேட்டா பேஸ். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஃபைவ், இப்போ மதுரை போனா மதுரை பத்தி இன்ஃபர்மேஷன் இருந்தா ஷோ பண்ணிருக்கோம், ஆனா மதுரை பத்தி தெரியாதனால அது வந்து எங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் எல்ஸ். இஃப் கண்டிஷன் அந்த இது ட்ரூவா இருந்துச்சுன்னா அது ரன் ஆகும், ட்ரூ ஆகல அப்படின்னா எல்ஸ் ரன் ஆகும். எனக்கு இப்போ இல்ல, எனக்கு மதுரை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன மதுரை டேட்டாபேஸ் ஆட் பண்ணலாம், பி ஈக்குவல் டு மதுரை அப்படின்னு ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணலாங்க அப்படின்னா எலிஃப் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. எலிஃப் அதே சிட்டி வந்துட்டு பி அப்படியா, பி ஆர் மதுரையா இருந்தா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட். இப்போ என்ன பண்ணலாம், கிரேட் அப்படின்னு போட்டு யூ ஆர் லிவிங் இன் தி டெம்பிள் சிட்டி அப்படின்னு பண்ணலாமா, டெம்பிள் சிட்டி. ஓகே, தமிழ்நாட்டில் நிறைய டெம்பிள் சிட்டி இருக்கு,
you were living in the one of you are living in one of the temple city, right? So இது கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும் ரைட். இப்போ பார்க்கலாம் F5 enter. இப்போ சென்னை கொடுத்தாக்க கேபிட்டல் ஸ்டேட் காமிக்குது. அதே வந்து இப்போ நம்ம மதுரை அப்படின்னு பார்த்தா டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்குது, கரெக்டுங்களா? இப்போ ஒன்று ஒன்றும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி கொடுக்கும். இதே மாதிரி எனக்கு நிறைய சிட்டி ஆட் பண்ணணும். இப்போ நான் சி ஈக்குவல் டு கோவை அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா எலிஃப், எலிஃப் வந்து மிக நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாங்க. எலிஃப் இஃப் சிட்டி வந்துட்டு ஈக்குவல் டு சி கோவையாக இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும், பிரிண்ட் சூப்பர் சூப்பர் யூ ஆர் லிவிங் இன் தி கூல் சிட்டி. ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதுதான் இஃப் எலிஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை இப்போ நீங்கள் வந்துட்டு மூணு இது பார்த்துருக்கீங்க, இஃப் கண்டிஷன் பார்த்துருக்கீங்க, இஃப் எல்ஸ் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் இஃப் எலிஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்த்துட்டீங்க. இது ஓரளவுக்கு ஒரு நல்லா இருக்கும். நெஸ்டட் இஃப் வந்துட்டு இஃப்புக்குள்ளே இஃப் கொண்டு வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வேளை சென்னைன்னு செலக்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன். சென்னைக்குள்ளே எந்த ஏரியா அப்படின்னு செட் பண்ணணும். அப்போது ஏரியா கேளு, சென்னைக்குள்ளே வந்த உடனே ஏரியா கேளு, இன்புட் இன்புட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஏரியா நேம். ஓகே, ஸோ இப்போ உடனே நம்மகிட்ட இன்புட் கேட்கும். சென்னைன்னு செலக்ட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷனை காட்டி இப்படி நம்மகிட்ட உடனே வந்து என்ன கேட்கும், ஏரியா நேம் கேட்கும். இப்போ திரும்ப இஃப் கண்டிஷன், இஃப் ஓகே இஃப் இந்த அந்த ஏரியா வந்துட்டு ஓகே வேலைச்சேரியா இருந்தா, வேலைச்சேரி வேலைச்சேரியா இருந்தா என்ன விஷயம் காட்டணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஓகே அந்த இடத்துல யூ ஆர் லிவிங் லிவிங் ரிசைடிங் யூ ஆர் ரிசைடிங் நியர் பை ஓஎம்ஆர் நார்மல் தான். இதே மாதிரி எல்லாத்துக்கும் எலிஃப் போட்ட கூட எலிஃப் போட்டு கூட எலிஃப் கூட பண்ணலாம் நீங்க வந்துட்டு. பட் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபால்ஸ் ஆனா கீழே கொடுக்குற ஆக்ஷன்ஸ் வந்து இம்மிடியட்டா ரன் ஆயிடும். அதுக்கு நம்ம கண்டிஷன் வைக்க கூடாது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ சென்னை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு போன வீடியோல காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த என்ன சொல்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒன்னு ஈஸ் நாட் ஈஸ் அந்த மாதிரி கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்துட்டு நான் ஏன் கொஞ்சம் சிம்பிளா கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ பைத்தான் வந்து ஃபியூச்சர் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா டெவாப்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிப்பாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் புரியணுமே அப்படிங்கிறது தான் ஈஸியாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக உட்காந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் ஓகே. அந்த எல்லா ஆப்ரேட்டர் இப்போ ஒரு வேல்யூ கொடுத்து கிரேட்டர் தென் லெஸ் தென் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் பார்க்காம நிறைய வீடியோஸ் அதுக்கப்புறம் நிறையா ப்ரோக்ராமர்ஸ் கிட்ட இபுக்ஸ் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். F5 enter. So, இப்போ நான் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இப்போ லிவிங் இன் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருவோன்னே என்டர் ஒரு ஏரியா நேம் சொல்லி கேட்குது. இப்போ நான் வேலச்சேரி அப்படின்னு என்டர் பண்ண அப்படின்னா யூ ஆர் ரிசைடிங் நியர் பை ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லி காமிக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த 4 இஃப் கண்டிஷன் பற்றி கற்றுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.